ஹாய், வெல்கம் டு கயல்ஸ் உலகம். நான் இன்றைக்கு இந்த லுக் தான் செய்து காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் விரத காலங்கள்லானே கோயிலுக்கெல்லாம் போவோம். இப்போ கோயிலுக்கு விரத காலங்களில் எங்களோட முகம் எல்லாம் டல்லாக சோர்வாக இருக்கும். இப்போ அதெல்லாம் மறைச்சி எங்களோட மார்க் முகங்களில் இருக்கிற அடையாளங்கள் அதுகளெல்லாம் மறைச்சி எப்படி ரெடியாகி போகலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் நான் செய்து காட்ட போகிறேன். மங்களகரமாக பூவெல்லாம் வச்சு வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்கோ. அப்போ தான் என்னென்ன செய்திருக்கிறேன் உங்களுக்கு விளங்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ப்ரேமர் எடுத்திருக்கிறேன் கவர் கிளாஸ்லேருந்து. இதை நார்மலாக க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி முகத்தில் அப்ளை பண்ண வேண்டியதான். அடுத்ததாக வந்து கன்சீலர். கன்சீலர் மேக்ல இருந்து எடுத்திருக்கிறேன். ஒரு பேலட்லேயே அந்த ஆறு கலர் வரும். இப்போ ஒரேஞ்ச் எடுத்திருக்கிறேன். ஒரேஞ்ச் வந்து இந்த மார்க் இருக்கிற இடங்கள், ஆகலும் கருவலங்கங்கள் இருந்தால் அந்த இடங்களுக்கும், இந்த பருக்கள் வந்த அடையாளங்கள் அந்த மாதிரி இடங்களை இதை கவர் பண்ணும். இந்த கன்சீலரால் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எங்களோட ஸ்கின் கலரான கன்சீலரை அப்ளை பண்ணுறேன். அந்த ஓரேஞ்சுக்கு மேலே அதை அப்ளை பண்ணிக்க அந்த எங்களோட ஸ்கின்னோட சேர்ந்து அந்த கலர் வந்து மேட்ச் ஆகிடும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி விட வேணும். பிளெண்ட் பண்ணினாத்தான் அது நல்ல நேச்சுரலாக இருக்கும். இதுக்கு பிறகு வந்து நான் இந்த கண் அந்த பேலட்டில் ஜெலோ கலர் எடுக்கிறேன். இதை வந்து இந்த கண்ணுக்கு கீழையும் இந்த நெத்தி, இந்த நெத்தி மூக்கு நாடி அந்த பக்கத்துக்கும் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். என்னென்னா அது ஹைலைட்டாக இருக்கிறதால இந்த ஒரு பேலட் வாங்கினோம்னு சொன்னாலே எங்களுக்கு ஆறு கலரும் இருக்குது. அப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டியதான். இப்போ நல்லபடியாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கின் கலரை விட கொஞ்சம் டார்க்கானதை எடுத்து இந்த மூக்கின்ற ஓரங்களுக்கு நான் இந்த ஷேப் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு சப்பையாக மூக்கு இருந்ததுண்டா கொஞ்சம் கூர் மாதிரி வரும். இப்போ நாங்கள் ஃபவுண்டேஷன்கள் எல்லாம் போடக்கையும் இப்படி அப்பின மாதிரி இருக்குந்தானே, அப்போ இந்த ஃபேஸ் கட் எடுக்கிறதுக்காகத்தான் இந்த டார்க் இது சேர்க்கிறோம். இப்போ இந்த கன்னத்தின் ஜோ லைனுன்னு சொல்லுவோம், இந்த ஓர இந்த ஜோ லைனுக்கும் நான் வந்து அந்த டார்க் கலரை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட வேணும். அப்போ தான் அது நேச்சுரலாக வடிவாக வரும். அதுக்கு பிறகு இந்த கண்ணுக்கு கீழே இருக்குது இந்த புருவத்துக்கு மேலே, அதுவும் ஒரு ஹைலைட்டான இடம், அதுக்கும் வந்து நான் இந்த ஜெலோ கலர் தான் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து டார்க் கலரை வந்து எங்களோட ஹேர் லைன்ஸுக்கு வந்து இதன்றோம். ஏனண்டா முகம் மட்டும் வேறையாக தெரியும் நாங்கள் மேக்கப் போட்டிருந்தா. அப்போ இந்த ஹேர் லைன்ஸுக்கெல்லாம் அந்த டார்க் கலர் கொடுக்க தான் அந்த ஷேப் வந்து நல்ல அழகாக வரும். அதுக்கு பிறகு நான் வந்து ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். ஃபவுண்டேஷன் மேக்கில் தான் எடுத்திருக்கிறேன். இந்த ப்ரஷ் வந்து ஹவர் கிளாஸ்லேருந்து எடுத்திருக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங் கொடுக்குது. அப்ளை பண்ணவும் சரியான ஈஸியாக இருக்குது. இப்படி நல்ல வடிவாக இப்படி ஃபவுண்டேஷன் இப்படி புஷ் பண்ணி நாங்கள் நல்ல ஸ்கின்னோட சேர்த்து விட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இப்படி நல்ல வடிவாக பிளெண்ட் பண்ணி எடுக்க சூப்பரான ஃபினிஷிங் வருது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க முடிஞ்சால். அதுக்கு இது மாதிரி இந்த கழுத்துக்கு காதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து கன்சீலர், லிக்யூட் கன்சீலர் எடுத்திருக்கிறேன். இது மேக்லேருந்து. இந்த மாதிரி கண்ணுக்கு கீழையும் இந்த நாடி இந்த டீ ஷேப்புக்குத்தான், இந்த ஹைலைட்டான இடத்துக்கு மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த பியூட்டி பிளெண்டரால் இப்படி பிளெண்ட் பண்ண வேணும். நாங்கள் என்ன மேக்கப் எவ்வளவு அப்ளை பண்ணினாலும் நாங்கள் பிளெண்ட் பண்ணிக்க தான் அதன் பியூட்டியே எங்களுக்கு பார்க்க முடியும். அதுக்கு பிறகு பவுடர் நான் செட் பண்ணுறேன். இந்த பவுடர் நான் மேக்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்ல வடிவாக அமர்த்தி நல்ல வடிவாக ஸ்கின்னோட சேர்ற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அனஸ்டேஸ்டியா மார்க்லேருந்து ஐப்ரோ டார்க் ப்ரௌன் எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஐப்ரோவை பெருசாக கொஞ்சம் திக்காக வர மாதிரி நான் சேவ் பண்ண போகிறேன். கிட்ட பார்க்க பயமாக தான் இருக்கும், பயப்படாதீங்கோ. இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு
பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு பாருங்கோ எப்படி செய்கிறேன்ட்டு. இதை முதல்ல நாங்கள் எடுத்தோடனே முன்னுக்கு வரையக்கூடாது, கொஞ்சம் இந்த இடையிலிருந்து தான் செய்ய வேணும். கண்ணாடியில் பார்த்து செய்தமெண்டா நல்லா வரும். இந்த மாதிரி செய்துட்டு அதுக்கு பிறகும் அது உள்ளே எல்லாம் ஃபில் ஆகாமல் இருக்கும். அப்போ அது ப்ரௌன் கலர் தானே, பயப்பட தேவையில்லை, நல்ல வடிவாகத்தான் வரும். எங்களோட டார்க் ஸ்கின் ஆக்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு கீழே வந்து நான் ஐப்ரோ ஷேப் பண்ணல, அப்போ குட்டி குட்டியாக அந்த ஐப்ரோலாம் வளர்ந்து போயிருக்கணும். அப்போ அதுக்கு கீழே கொஞ்சம் ஹைலைட்டாகவும் வரணுமுண்டக்காண்டி கன்சீலர் கொஞ்சமாக எடுத்து கீழையும் மேலேயும் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் எங்களோட ஐப்ரோன்ற நீட் வடிவாக தெரியும். இதே மாதிரி அடுத்த கண்ணுக்கும் நான் செய்கிறேன். மேலேயும் அந்த நாங்கள் ஐப்ரோ ஷேப் பண்ணாட்டிக்கு அது குட்டியாக வளர்ந்துருக்கும், அதுக்கு கட்டாயம் இது செய்ய வேணும். மற்றது ஐப்ரோ நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் அந்த அதன் ஷேப் வந்து வடிவாக தெரியும். அதுக்காண்டி இப்போ இந்த இடமெல்லாம் வந்து நாங்கள் பொட்டு வைக்கிற இடம், டக்கண்டு மூத்தில் தெரிகிற இடம், அப்போ கொஞ்சம் கவனமாக வடிவாக செய்ய வேணும். அடுத்ததாக வந்து நான் ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறேன். இந்த டக்லஸ் இண்டேலேருந்து இந்த பிங்க் கலரை முதல் அப்ளை பண்ணுறேன். இது என்ன மாதிரியான ஐ மேக்கப்னு சொன்னால், சிம்பிளாக ஒரு த்ரீ கலர் டெக்னிக்லான்னு செய்ய போகிறேன். இதை எப்படி இருக்குன்னு பாருங்கோ, எப்படி செய்கிறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் வடிவாக பாருங்கோ, அப்போ தான் வடிவாக விளங்கும். இன்னும் ஒரு ஐ மேக்கப் கொண்டு நான் செய்து காட்டுறேன். அது தனியாக ஒரு ப்ரைடல் ஐ மேக்கப் எப்படி செய்கிறது அப்படின்றது செய்து காட்டுறேன். இது நாங்கள் சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் தான். இந்த பேலட்லேருந்து தான் இந்த ப்ரஷும் யூஸ் பண்ணுறேன். இது மற்ற பக்கத்தில் பிளெண்ட் பண்ணுறது இருக்குது. முதல் ஒரு பக்கத்தில் அப்ளை பண்ணுறது, மற்ற பக்கத்தில் பிளெண்ட் பண்ணுறது. பிளெண்ட் பண்ணிக்க வந்து எங்களுக்கு இந்த ப்ரஷ்ஷே நல்ல ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து டார்க் கலர் எடுத்துருக்குறேன், டார்க் ப்ரௌன் கலர். அதை வந்து இந்த ஓரத்துக்கு மட்டும் நான் செய்கிறேன், இந்த டார்க் ப்ரௌன் கலரால். நாங்கள் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா கண்ணுக்கு பிளெண்ட் பண்ணிக்க தான் அந்த இந்த வடிவு வந்து நல்லா இருக்கும். நல்ல வடிவாக பிளெண்ட் பண்ண வேணும். அந்த இப்போ வந்து ரெண்டு கலர் சேர்ந்துட்டுது. இப்போ வந்து இந்த கண்ணின் இந்த இன்ன கோர்னரில் வந்து நான் ஒரு கோல்ட் கலர் அதே பேலட்லேருந்தே நான் எடுத்துருக்கிறேன். இப்போ கோல்ட் கலர் அது இப்போ ப்ரைடலுக்கு வந்து வேறு மாதிரி செய்கிறது. இது நாங்கள் நார்மலான ஒரு மேக்கப் லுக்குக்கு வந்து இந்த மாதிரி செய்யக்க வடிவாக இருக்கும். இப்போ இன்னொரு பேலட்லேருந்து தான் நான் இந்த டார்க் கலர் எடுத்து இந்த இந்த ஓரங்களுக்கு வந்து நான் ஷடோ கொடுக்குறேன். அதேமாரி இந்த கீழ் லைனுக்கும் அதையே கொடுக்கலாம். இந்த டார்க் கலரே, இந்த டார்க்கடாக கருப்பு இல்லை, கருப்பை விட கொஞ்சம் ப்ரௌன் சேர்ந்த மாதிரி. இப்போ இந்த கண்ணின் தேவையில்லாமல் இங்கே அலையெல்லாம் பிறன்றிருக்கும் தானே, அதுக்கு நான் வந்து கன்சிலராலேயே விரலில் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஜோ லைன் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வடிவாக தெரியணுமென்றுட்டு அதுக்கு மேலே இப்போ பவுடர் எல்லாத்துக்கு மேலேயே நான் இதை கன்சிலராலேயே நான் அதை செய்கிறேன். அப்போ கொஞ்சம் உள்ளே போன மாதிரி வரும். அதுக்கு பிறகு வந்து நான் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேக்லேருந்து தான் பிங்க் எடுத்துருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு பிளான் பண்ணி விட்டால் தான் அது நேச்சுரலாக நல்லாயிருக்கும். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபினிஷிங் வரப்போகிறார். ஃபினிஷிங்க்கு இப்போ இந்த ஹைலைட் எடுத்துருக்கிறேன். இதுவும் மைக்கில் இருந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து இந்த மூக்கு இந்த கொஞ்சம் கூராக வரும். அதேமாரி இந்த கண்ணின் இந்த இன்ன கோணர் அந்த பக்கத்துலேயும்
இந்த ஐப்ரோவுக்கு கீழையும் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சமாக தான் எடுத்து நான் எடுத்துட்டு நல்ல வடிவாக பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக எடுத்தாலே காணும், கொஞ்சமாக எடுத்துட்டு அது நல்ல வடிவாக பிளெண்ட் பண்ணி விட்டால் சரி. இந்த ஐப்ரோ ப்ரஷ்ஷாலேயே கொஞ்சம் மேலே ப்ரஷ் பண்ணினா தான் அது வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரியும் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நான் என்ன செய்கிறேன், சஃபோராவிலிருந்து லிப்ஸ்டிக் எடுத்து அதை மேலே வந்து லைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் டார்க்கான கலர் எடுத்து நான் மேலே லைன் பண்ணுறேன். லைன் பண்ணிவிட்டு அதே சஃபோராவிலிருந்து தான் நான் என்ன செய்ய போகிறேன், இன்னும் ஒருக்கா உள்ளுக்க இன்னும் ஒரு கலர் லைட்டான கலர் எடுத்து செய்ய போகிறேன். இப்போ ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக இன்னும் ஒரு பிங்கான கலரை அதை எடுத்து நான் உள்ளுக்க மட்டும் இதன்றேன், அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்படி உதட்ட செய்திட்டோம்ண்டா அது கொஞ்சம் பிளெண்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு இப்படி சைன் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக லிப் க்ளாஸ் வைக்கிறேன். இப்போ வெளியில் வந்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் கன்சீலர் எடுத்து நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம்டா, இந்த மாதிரி குட்டியாக அப்ளை பண்ணி விட்டோம்டா அந்த நீட்டாக இருக்கும். இப்போ ப்ரைடலுக்கெல்லாம் செய்யும்போது இப்படி செய்தால் நல்ல அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வடிவாக செய்தாச்சு. இனி வந்து ஃபினிஷிங் வந்துட்டுது. கண்ணுக்கு இனி ஐலைன் பண்ணல, உள்ளுக்குள்ள பென்சிலால் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஐ ஷேடோ எடுத்து நான் கீழே கொடுக்குறேன். அப்போ அது அது கரைஞ்சி பிளெண்ட் ஆகிறதுக்கு நாங்கள் இப்படி ஐ ஷேடோ வேலை செய்யக்க அது வந்து நல்ல நீட்டாக வரும். அதுக்கு பிறகு மேல் ஐலைனர் செய்கிறேன். நான் ஒரு ஐலைனர் வீடியோன்னு தனியாக செய்திருக்கிறேன். இந்த மாதிரி ஐலைனர் செய்தாச்சு. அடுத்ததாக வந்து கொஞ்சம் ஐலைனர் நான் மஸ்காரா லைட்டாக தான் கொடுக்க போகிறேன். இப்போ மஸ்காரா கொடுத்துட்டு ஐலேஷ் வைக்க இல்லை, ஏனண்டா கோயிலுக்கு போகிற வழியாக நிறைய எல்லாம் அப்படியெல்லாம் செய்தால் நிறைய மாரி இருக்கும். இனி வந்து பொட்டும் வச்சுட்டேன். இப்போ தலையை கட்டணும். அதுக்கு முதல்ல செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன். இப்போ தோடெல்லாம் போட்டுட்டு சாரியை மாற்றிட்டு வந்துட்டேன். தோடை போட்டுட்டு கழுத்துக்கு ஒன்றும் போடலையா, ரைட், கழுத்துக்கும் போட்டாச்சு. இனி தலையை இழுத்துட்டு வாரேன். சிம்பிளாக போனிட்டோல் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு போனிட்டோல் போட்ட வீடியோவும் நான் முதல்ல போட்டிருக்கிறேன். இது பேக் மட்டுமே கொடுக்கல, சிம்பிளாக கோயிலுக்கு போகிறதுக்கு தலை விரித்து போகக்கூடாதானே, அப்போ பூ எல்லாம் வச்சு வடிவாக போகணுமெண்டுட்டு நான் போனிட்டோல் போட்டுட்டு பூ மட்டும் வச்சிருக்கிறேன். எப்படி இருக்குது இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.